சோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் வெல்கம் டு ஆன் அகாடமி. நான் உங்கள் சசிகுமார். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐஎன்எம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக், அம்பேத்கர் பத்தியும் காந்திஜி பத்தியும் அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் வரும். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜிஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். கொள்கை வேறுபாடுகளை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, உள்ள போகலாம். சோ இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் லீடர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் போட்டிருக்கேன். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, பெரியார், அண்ணா, அது இல்லாம திலகர், அன்னி பெசன்ட், காந்திஜி, நேதாஜி, தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்லிட்டு அனைத்து லீடர்ஸ் பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் சொல்லிட்டு செஷன் போட்டிருப்பேன். இது நீங்க அண்ணா அகாடமி ஸ்பெஷல் கிளாஸ்ல நீங்க பாத்துக்கலாம். சரி, சோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். சோ காந்தி வெர்சஸ் அம்பேத்கர், காந்திஜி வெர்சஸ் அம்பேத்கர். ஓகேவா, இரண்டு பேருமே வந்து பெரிய தலைவர்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து திங்க் பண்றாங்க, சரியா? சோ ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தி பத்தி பார்க்கின்றோம். அம்பேத்கர் ஏதாவது சொல்லுங்க. அம்பேத்கர் நான் ரெண்டா பிரிச்சு எழுதுறேன், கமெண்ட் அப்படி போட்டு வாங்க, சரியா? ஃபைன், மூக் நாயக். சரி, சோ நான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பேசுறேன். ஒரு பார்ட் காந்திஜி எழுதிக்கோங்க, இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் போட்டுக்கோங்க. ஓகே, நீட்டா எழுதுறேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காந்திஜி இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். சோ காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். அம்பேத்கர் எதுக்காக ஃபாதர் இருக்காரா, ஃபாதர் அல்லது ஏதாவது இருக்காரா? அம்பேத்கர் ஏதாவது சொல்லுங்கள், கமெண்ட் பிளீஸ். சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா? சோ சீஃப் ஆர்கிடெக்ட், சோ இந்திய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம பார்க்கின்றோம், சரிங்களா? சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், சோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருக்கக்கூடிய சிற்பி, சரியா? தலைமை சிற்பின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி போட்டுக்கோங்க, சரியா? சோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனுக்கு, இவரு நாட்டுக்கு, இவரு கான்ஸ்டிடியூஷனுக்கு. சரி, வேற ஏதாவது சிமிலாரிட்டி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஒற்றுமைகள். அடுத்து நம்ம வேற்றுமைகள் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணி பேசணும். அதே மாதிரி இப்ப சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் வேறுபாடுகளையும் இது ஒற்றுமைகளையும் பார்த்துருவோம், சரியா? ஃபர்ஸ்ட் ஒற்றுமைகள் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இது போட்டுக்கலாம். ரெண்டு செகண்ட் பாயிண்ட், வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. காந்திஜிக்கு இவருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ஏதாவது? நான் ஒரு க்வெஸ்சன் நான் ஒன்னு சொல்றேன், காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாஸ் பிரேக் பண்றன்ற பேர்ல போய், ஒரு நிமிஷம், ஓகேங்க. சோ ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றோம், இவர் கான்ஸ்டிடியூஷன் சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்றோம், சரிங்களா? தலைமை சிற்பின்னு. சரி, காந்திஜிக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார், சரியா? சோ லாஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாருன்னா, கடலுக்கு போய் ஆங்கிலேய அரசுகளுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து தண்ணி எடுத்து உப்பு காய்ச்சறார், சரியா? சோ தண்ணியை தூங்குறாரு. சோ லாஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி சால்ட் லாஸ் பிரேக் பண்றாரு இவரு. இவர் அதே மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும் சொல்லுங்க. இப்ப அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டேங்க், சரிங்களா, மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுப்பார். சோ தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்துல என்ன பண்ணுவார்னா, இவர் மகத் சத்தியாகிரகம் இதை மேற்கொள்கிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா மகத் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம், ஓகேங்களா? மகத் சத்தியாகிரகம் இயர் சொல்லுங்க, 1928. சால்ட் சத்தியாகிரகம் 1930. சரி, சோ இது ரெண்டு பேரும் இவங்களுக்கான இது சிமிலாரிட்டிஸ் சரியா? வேற என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளாக்ஸ வந்துட்டு எரிச்சாரு, சரிங்களா? அந்நிய பொருட்களை புறக்கணித்து அந்நிய பொருட்களை பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போட்டு கொளுத்தி விடுவார்,
சரியா சோ அண்ணிய பொருட்களை burned foreign clothes சோ அண்ணிய பொருட்களை எரித்தார் இவர் ஏதாவது எரிச்சிருக்காரா burn மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி சரி மனுஸ்மிருதி தகம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதி எரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாரு ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல பாத்துருக்கிறோம் டிசம்பர் 25 யா சோ டிசம்பர் 25 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவர் வந்துட்டு மனுஸ்மிருதி எரிப்பாரு அது ஒரு மீட்டிங்காக ஆர்கனைஸ் பண்ணுவார் சரிங்க இங்க பர்ன் ஃபாரின் கிளாத்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளாத்ஸ் எரிக்கிறாரு இவர் மனுஸ்மிருதியை எரிக்கிறார் சரி வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் மனுஸ்மிருதி என்பது ஒரு புஸ்தகம் சரியா அந்த புஸ்தகம் தான் வர்ணாஸ்ரம தர்மம் கொண்டு வருகிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த அளவுக்கு கீழ் நிலையில இருப்பதற்கு காரணம் அந்த புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அதை எரிப்பார் சரியா ஃபைன் ஓகே வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் காந்திஜிக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ரெண்டு பேருமே லாயர் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா ரெண்டு பேருமே லாயர் லா படிச்சிருக்காங்க இவர் வந்து லாயர் மட்டும் இல்ல லாயர் டாக்டர் பிஹெச்டி எக்கனாமிஸ்ட்னு சொல்லிட்டு பல உருவங்களை எடுத்தவர் சரி சோ ரெண்டு பேருமே லாயர் படிச்சிருக்காங்க வேற ஏதாவது ரெண்டு பேரும் லா படிச்சிருக்காங்க லாயர் வேற ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கா ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு மேல ஹரிஜன மக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அன்டச்சபிலிட்டிக்காக போராடினவர்கள் அவர்களுடைய விடுதலைக்காக போராடினவர்கள் தலித் அப்படின்னு சொல்லி போடும்போது ரெண்டு பேருமே காந்திஜி ஆனாலும் சரி அம்பேத்கர் ஆனாலும் சரி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடினார் சரியா முன்னேற்றத்தை தலித்களின் முன்னேற்றத்திற்காக போராடினார் இவரும் தலித்களின் முன்னேற்றத்திற்காக போராடினார் சரி நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன் சரியா ஃபைன் வேற ஏதாவது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் சரிங்களா விமன்ஸ் சப்போர்டர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு ஆதரவு அளித்தார்கள் கல்வி முறையில சரியா ரெண்டு பேருமே வந்துட்டு அன்டச்சபிலிட்டி ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீண்டாமை ஒழியணும் அன்டச்சபிலிட்டி இருவருமே அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சோ அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அன்டச்சபிலிட்டி ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இவருமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அகிம்சே ஃபாலோ பண்றவர் சரியா அம்பேத்கர் அகிம்சே ஃபாலோ பண்றாரா யா சோ இவருமே வந்து பாத்தீங்கன்னா அகிம்சை ஃபாலோ பண்றாரு அகிம்சா இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் சொல்ல வரேன் ஓகேங்களா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் சோ அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்களே சோ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னென்ன முறைகள் எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு இவரு ஃபாலோ பண்றாரு நம்ம காந்திஜியுமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அதன் அடிப்படையில தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுவா இருப்பார் சோ அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுதல் அதுல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திஜி சொல்லுவார் சரியா சோ அகைன்ஸ்ட் சரி போதும்னு நினைக்கிறேன் சிமிலாரிட்டிஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ராப்பர் எஜுகேஷன் விமன் எஜுகேஷன் சோ எல்லாமே நம்ம பேசியாச்சு ஓகே இன்னொரு விஷயம் இது போதும் சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக் பார்க்கலாம் ஒரு 7 பாயிண்ட் எழுதிருக்கீங்க இல்லையா 1, 2, 3 ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்க சப்போஸ் இதை சைட் ஹெட்டிங்ஸா போட்டீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு என்ன போடலாம் ஹரிஜன சேவா சங்க ஹரிஜன மக்களுக்காக ஹரிஜன சேவா சங்கம் கொண்டு வந்தாரு அவர் ஏதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அகில பாரத தலித் வர்க்க சூபா ஆல் இண்டியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அநேக ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிருப்பார் அது எல்லாத்தையுமே போட்டு கூட நீங்க ஒரு 10 மார்க் லெவலுக்கு இந்த சிமிலாரிட்டிஸ மட்டும் எழுத முடியும் 15 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இது பிரிச்சுக்கலாம் யா பகிஷ்கரட் ஹித்தகரணி சபா இந்த மாதிரி என்னென்ன எல்லாம் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க தலித்துக்காக அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க காந்திஜி என்ன பண்ணாரு ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு ஹரிஜன வெல்ஃபேர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணாரு சோ ஊர் ஃபுல்லா டூர் போனாரு சரியா ஃபாஸ்டிங் வேற இருப்பாரு ஹரிஜன் மக்களை வந்துட்டு நீங்க ஒழுங்கா நடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார் சரியா சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் ஹெட்டிங் போட்டு இவ்வளவு எழுதுனீங்கன்னா போதும் ஐடியாலஜிஸ்ட் சரியா சரி நம்ம டிசிமிலாரிட்டிஸ் போலாம்
காந்திஜிக்கும் போஸ் சாரி அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். So dissimilarities or difference. வேற்றுமைகள், வேற்றுமைகள், ஒற்றுமை. சோ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரியா? ஃபைன். ஃபர்ஸ்ட் காந்திஜி பாப்போம். அண்ட் அம்பேத்கர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், சரியா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி, ஓகே, சிஸ்டம் ஆஃப் அக்செப்ட் வர்ணா சிஸ்டம், ஓகே. சோ வர்ணாஸ்திர தர்மம் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிருப்பார், சரிங்களா? வர்ணாஸ்திரம முறையை இவர் அக்செப்ட் பண்ணினார். இவர் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் வர்ணாஸ்திரம், வர்ணாசிரம முறைக்கு எதிராக இருந்தார் அம்பேத்கர். சோ வாட் இஸ் மீன் பை வர்ணாசிரமம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிராமணா, சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஃபோல்ட் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா. சரி, அப்ப பஞ்சமரிசியாரு. சோ நமக்கு வந்து நாலு பாட்டு தான் இருக்கு, இந்த நாலுலயுமே வராத ஆட்களை வந்து பஞ்சமர்களை வச்சிருப்பாங்க, சரியா? சோ தமிழ்நாட்டுல வந்து நீங்க படிப்பீங்க ட்ரமான்கர் ரிப்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்பீங்க யூனிட் நைன்ல. சரி, சோ நாலு ஃபோர் ஃபோல் சிஸ்டம் வருது இல்லையா, ஃபோர் ஃபோல் சிஸ்டம், பிராமின், சத்ரியாஸ், வைஷ்யா, சூத்ராஸ், இதுதான் வர்ணாசிரமம். இது வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி அப்சர்வ் பண்ணிப்பார், இவர் வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இவரை பொறுத்த வரைக்கும் தலித் மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹிந்து ரிலிஜியன். தலித்ஸ் ஆர் தலித்ஸ் யார், தலித் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் of Hinduism. But, அதாவது இந்து மதத்தில் உள்ள ஒரு, அவர்கள் இந்து மதத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்களை பார்க்கிறார் காந்திஜி. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கவில்லை. இவர் என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தலித் மக்கள் வந்துட்டு ஹிந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரியா? சோ யார் வந்துட்டு தலித் மக்கள் வந்துட்டு இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்டிருக்காங்க, யார் சொன்னாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவருமே சொல்லியிருக்கிறார், சரியா? ஓகே, சோ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஹிந்துசம். இவர் என்ன சொல்றாருன்னா பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர்கள் எல்லாமே சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்களை அம்பேத்கர் சொல்றாரு. சரி, சோ வேற என்ன பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லலாம்னா இந்த தலித் மட்டுமே வந்துட்டு ஒரு ஃபைவ் மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி ஐடியாலஜிஸ் ஆஃப் காந்திஜி அண்ட் அம்பேத்கர் ஆன் தி அக்கௌண்ட் ஆஃப் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன், தலித் மக்களை குறித்து இவங்களோட ரெண்டு பேரோட ஐடியாலஜிஸ் மட்டுமே க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சரி, வேண்டாம், அது வேணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசலாம். சரி, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம முடிச்சிருவோம், சரியா? சோ கிராம் ராஜ், ராம்ராஜ், கிராம் ராஜ், ராம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது காந்திஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எதுங்க நாட்டின் முதுகெலும்பு, விவசாயம், அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, சரியா? இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா. சோ அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு. சோ கிவன் மோர் இம்பார்டன்ஸ் டு வில்லேஜஸ் அண்ட் வில்லேஜ், கிராமங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் கிராம் ராஜுக்கு, ராம் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார், சரியா? இவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்னாலே ஆகாது. ஏன் வில்லேஜ் ஆகாதுன்னு சொல்லி இவரை கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன், இட் இஸ் எ டென் ஆஃப் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டென் ஆஃப் கம்யூனலிசம், சோ வகுப்பு வாதங்களால நிறைந்தப்பட்ட சமுதாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ பாக்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்துட்டு ஆணித்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், டீசென்ட்ரலைசேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு காந்திஜி பேசியிருப்பார். ஓகே, சோ வில்லேஜ் கான்செப்ட் வரும்பொழுது ரெண்டு பேருமே எதிரானவர்கள், சரிங்களா? ஏன் இவங்க கேட்டீங்கன்னு கம்யூனலிசம் அதிகமா இருக்கு, வகுப்புவாதம் அதிகமா இருக்கு, வகுப்புவாதத்தின் இருப்பிடம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா லிபர்ட்டி, சோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சு, அந்த உரிமை கூட மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ்ல சொல்றாங்க. சோ நம்ம அட் ப்ரெசென்ட்ல கூட இதே மாதிரிதான பிரச்சனைகள் வில்லேஜ்ல பாருங்க, அதிகமா கம்யூனல் வயலன்ஸ், ஜாதி சண்டை மைதானங்கள் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டிலயா, வில்லேஜ்லயா,
சோ நமக்கு தெரியும் வில்லேஜ்ல தான் வந்து பாத்தீனா अनेक ஜாதி சண்டைகள் அன்டச்சபிலிட்டி சிட்டில எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது நம்ம வந்து பாத்தீனா சிட்டி சைடுலயோ டவுன் சைடுல அந்த அளவுக்கு அன்டச்சபிலிட்டி பார்க்க முடியாது பட் மேரேஜ்ல பாக்குறாங்க சரி ஓகே அது அவங்க விருப்பம் நம்ம பண்ணிட்டோம் பட் ஜாதி சொல்றேன் அன்டச்சபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடுல அதிகமா பார்க்க முடியும் சரியா பட் சிட்டி சைடுல அது இருக்காது முற்றும் ஒளியவில்லைனா கூட ஓரளவுக்கு பரவாயில்லை சிட்டில சரி சோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க ரெண்டு பேருக்குமே சிமிலரா இது ஏ ஆப்போசிட்ல இருக்குது வேற ஏதாவது எகனாமி அப்படினு சொல்லி பாக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் காந்திஜி சோ வில்லேஜ் எகனாமிய வந்துட்டு இன்சிஸ்ட் பண்றார் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிறார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை வில்லேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஓகே ரிலிஜியன் சோ ரிலிஜியன் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம் சோ மதம் அப்படினு சொல்லிட்டு வரும் பொழுது அம்பேத்கர் ஆகட்டும் அல்லது போஸ் ஆகட்டும் அல்லது பெரியார் ஆகட்டும் நீங்க எந்த தலைவர் எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷனலா இருக்கிறவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மதத்தை அரசியல இருந்து பிரிக்கணும் அப்படின்றாங்க அதாவது ஸ்டேட் வித்தவுட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் காந்திஜி வந்து என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா ஸ்டேட் டு ரிலிஜியனும் ஒன்னாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றாரு சரியா சோ ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க ஸ்லோ பண்ணிக்கிறேன் சோ ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம் மதமும் அரசியலும் ஒன்றாக செல்லும் அப்படின்றாரு சரி அத பாயிண்ட் எழுதிக்கோங்க ஸ்டேட் வித் ரிலிஜியன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டட் சோ இன்வால்வ்ட் ரிலிஜியன் இன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியனை கொண்டு வருகிறார் இவர் அப்படி இல்லை இன்ஃபேக்ட் காங்கிரஸ்ல இருந்த முஸ்லீம் லீக் வெளியே போனதுக்கு காரணமே அவங்க மதத்தை இன்சிஸ்ட் பண்ணதாலதான் சோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல மதத்தை நம்ம உள்ள வைக்க கூடாது மதம் என்பது போஸ் சொன்ன மாதிரி போஸ் ஃபாலோவர் ஆஃப் விவேகானந்தர் சரிங்களா ஆன்மீக குருன்றாரு சரியா ஆனாலும் வந்துட்டு என்ன பண்றாருன்னா பாலிடிக்ஸ் வரும்பொழுது அரசியல் வாழ்க்கைன்னு வரும்போது ரிலீஜியனை தூக்கி தள்ளி வச்சிடுறாரு ஹி இஸ் செக்யுலர் சரியா பட் நம்ம காந்திஜி அப்படி கிடையாது ரிலீஜியனை உள்ள வச்சுக்கிறாரு ஓகே இவரை கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கன்சர்வேட்டிவ் இவர் வந்து ரேஷனலிஸ்ட் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கொண்டவர் அல்லது முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அல்லது பிற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா கன்சர்வேட்டிவ்ன்றாங்க சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே யூனோ நிறைய பாயிண்ட்ஸ் பேசலாம் சோ கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பெண்கள் கல்வி கற்கலாம் ரெண்டு பேருமே கல்வி கற்கலான்றாங்க இப்போ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து நாட்டுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க பாத்துக்கலாம் ஃபர்தரா படிக்கணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக்ல நீங்க பாத்துக்கலாம் சோ அங்கதான் இருக்க ரெஃபரன்ஸ் சரி ஓகேங்க பிரிட்டிஷ் காரங்க இருக்காங்க இல்லையா ரிலிஜியன் முடிஞ்சிருச்சு அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சோ வேற தமிழ்ல கரெக்டா போயிட்டு இருக்கு இல்லையா தமிழ் டேர்ம் எல்லாம் நீங்க எழுதிக்கோங்க நான் போர்ட்ல எழுதல சரியா நான் தமிழ் அப்படியே டிக்டேட் பண்றேன் நீங்க எழுதிக்கோங்க ஃபைன் சோ பிரிட்டிஷ் யூனிட்டி இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆங்கில அரசாங்கத்தை பிரிட்டிஷ் ரூல் ப்ரோக் அவர் கல்ச்சரல் யூனிட்டி சோ இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கம் நம்முடைய கலாச்சார ஒற்றுமையை சீர்குலைத்தது அப்படின்றாங்க உடைச்சிருச்சுன்றாரு ஆங்கிலேய அரசாங்கம் நம்முடைய கலாச்சார ஒற்றுமையை சீர்குலைத்தது அல்லது உடைத்து விட்டது அப்படின்றாரு பிரிட்டிஷ் ரூல் ப்ரோக் அவர் கல்ச்சரல் யூனிட்டி சரியா சோ அம்பேத்கர் வந்து கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் தான் இந்தியாவை ஒண்ணு பண்ணுச்சு அப்படின்றாரு சரிங்களா சோ லிசன் இதுக்கு முன்னாடி இந்தியா எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது சோ நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளா வந்துட்டு இந்தியா தேசத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பட் இந்தியான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது சரியா சோ இது ஜஸ்டே ஒரு பகுதி அவ்வளவுதான் இந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் எல்லாருமே தனித்தனி தான் இந்தியான்ற ஒரு கான்செப்ட் இல்லை அனைவருமே சேர்ந்து இந்ததான் தேசம் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஈவன் 1857 ரிவோல்ட்ல கூட நீங்க படிப்பீங்க 1857 பெருங்கழகத்தின் பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ யூனிட்டி தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ தேசியம் என்ற ஒரு கான்செப்டே இல்லை அவங்க 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 நாட்டுக்காக போராடுறாங்க
ஜான்சி ராணி லட்சுமிகாய் அவங்க இழந்த ஜான்சிக்காக போராடுறாங்க. தாத்தியா தோப்பு, நானா சாஹிப், பகதூர் ஷா ஜாஃபர், நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக போராடினாங்க, அவங்களோட கிங்டம்ஸ், குட்டி குட்டி கிங்டம்ஸ் இருந்துச்சு இல்லையா. அதனால பட் ஃபுல்லா ஒரு நாடு இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கெல்லாம் இல்லை. அந்த கான்செப்ட் வந்தது பிரிட்டிஷ்காரங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சரியா. சோ அம்பேத்கர் பிலீவ் தட் இந்தியன் யூனிட்டி வாஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் இம்பீரியல் ஸ்டேட்ன்றார். பை ப்ராடக்ட் ஆஃப் இம்பீரியல் ஸ்டேட். ஓகே, சோ லிசன், அடிஷனலா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். இதையே ஹெட்டிங்கா போட்டுட்டு நீங்க நம்ம கிளாஸ்ல பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. பட் ஒரு 10 மார்க்குக்கு இது போதும், நான் கிளாஸ்ல இப்ப பேசினதே போதும். இதுவே நீங்க 2 பேஜஸ்க்கு மேல போயிடும் சரியா. ஓகே, சோ இது புரிஞ்சுதான், இது புரிஞ்சுதான் சரி. சோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ரெண்டு பேருக்கும், டிஃபரன்ஸ் வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் போடுங்க. இந்த அளவுக்கு போதும் நினைக்கிறேன். இன்னும் வேணும்னா சொன்னா நிறைய பேசலாம் வேற ஏதாவது. ஓகே, சோ தலித்ஸ மட்டும் வச்சு ஒரு 5 மார்க்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு நான் சொன்னா அது மட்டும் இப்ப நம்ம பேசலாம். மாடர்ன் மிஷினரி வெர்சஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. யா, சோ எகனாமிக் ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே காந்திஜி அந்த பாயிண்ட் கூட நோட் பண்ணிக்கோ. குட், இவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்றாரு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சோ குடிசை தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு காந்தியடிகள். இவர் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் மெஷினரி மெஷினரி சரி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய நிறுவனங்கள் கொண்டு வராங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கணும்ன்றாரு சரியா. பெரு நிறுவனங்கள் நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. சோ இவர் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, சாரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க சரி. சோ பிராக்டிக்கலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவை வந்துட்டு போஸ் ஐடியாலஜிஸ் ஆர் அம்பேத்கர் ஐடியாலஜிஸ். எனக்கு காட்டேஜ் இண்டஸ்ட்ரிஸ் நல்லதுதான், பட் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோக்கு இந்த இதுக்கு செட் ஆகாது ஆஃப்டர் குளோபலைசேஷன் சரி ஃபைன். ஸோ டிப்ரூவ்டு கிளாஸஸ் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இதை மட்டும் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க, இதுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது தலித்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, தலித்ஸ். ஸோ காந்தி அடிகளோட வியூ ஆன் தலித்ஸ் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப் டு பூனா ஃபேக்டரிக்கு நம்ம பார்த்தா போதுமானது சரியா. சரி ஓகேங்க, காந்திஜி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. தலித் மக்களை கூப்பிடுவதற்கு ஹரிஜன் என்ற சொல்லை காந்தியடிகள் பயன்படுத்துகிறார் சரியா. ஹரிஜன மக்கள் ஹரிஜன், வாட் இஸ் மீன் பை ஹரிஜன் அப்படின்னா ஹரி ஜன், ஹரி மீன்ஸ் காடுன்னு அர்த்தம், ஹரி ஜனம் காடுன்னு அர்த்தம், ஜன் மீன்ஸ் ஜனம், ஜனமே ஜனம். சோ ஜனம் மீன்ஸ் மக்கள், சோ காடோட மக்கள் கடவுளின் மக்கள், காட்ஸ் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் சரிங்களா, கடவுளோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே அவங்கள தலித்து நீங்க கூப்பிடாதீங்க அப்படின்றாரு அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா தலித் தான் கூப்பிடுறாரு. ஓகே, சோ காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத பார்க்கும் பொழுது காந்தி அடிகள் இந்த காஸ்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. Gandhiji is against to untouchability but not for caste system. Once again repeat பண்றேன், காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிரானவரே தவிர ஜாதி முறைக்கு அல்ல ஓகேவா. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் அந்த ஆரியன் சுப்ரீமசி பேசுவார், சோ ஆரியர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே வந்து பேசிட்டு இருந்தாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து கண்டனங்கள் எல்லாம் எழுப்பியிருந்தாங்க சரியா. ஏன் வேதாஸ் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. சோ அவரோட கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா பிரமானிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பாக்குறாங்க. சோ இப்ப இவருக்கே பெரியார் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவார், அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுடைய கொள்கையை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆரியன் சுப்ரீமசி ஆரியர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதால ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டனம் இதை பத்திரிகை எழுதியிருப்பாங்க சரி, கண்டனம் தெரிவிச்சு சரி. நம்ம இங்க பாக்குறோம் காஸ்ட், சோ காந்திஜி அக்செப்டட் காஸ்ட் எழுதிக்கோங்க. காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட ஜாதியை ஏற்றுக்கொண்டார், இவரு காஸ்டை ஏத்துக்கல, காஸ்ட அழிக்கணும் ஒழிக்கணும் எரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார் அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சரியா.
சோ இப்படினு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி இருக்கார் சோ இத பார்த்துக்கலாம் ஓகே காஸ்ட் ஒழிக்கணும் சொல்லிட்டு அவர் எழுதி இருக்காரு செப்பரேட் எலக்டோரேட்ஸ் கம்யூனல் எலக்டோரேட்ஸ் முக்கியமான பாயிண்ட் யா அத பின்னாடி நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே சோ அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் புக் தெரியும் இல்லையா பெரியார் கூட தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளிய விட்டாருங்க சரிங்களா 1936 ஓகே சோ அந்த பாயிண்ட் கூட எழுதிக்கோங்க அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் புக் யார் எழுதுறாங்க அப்படி சொல்லி கேட்பாங்க 1936ல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதுறாரு இந்த புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பெரியார் ரிலீஸ் பண்ணுவார் சரி இந்த புக் நீங்க பாத்துக்கலாம் அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சரி காஸ்ட் ஒழிக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் இப்ப அன்டச்சபிலிட்டி ஒழிக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணாங்க பர்ன்ட் மனுஸ்மிருதி பர்ன்ட் மனு மனுஸ்மிருதிய வந்து பாத்தீங்கன்னா எரித்தார் மனுஸ்மிருதியை எரித்தார் என்னோட நீங்களும் சேர்ந்து எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டிவலாவே செலிப்ரேட் பண்ணுவார் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க 1927 1927 டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்ல அனைவரும் போய் மனுஸ்மிருதியோட பிரதிகளை எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவார் சரியா ஃபைன் சரி 1927 சோ மனுஸ்மிருதி தகம் தின் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க சரி ஓகேங்க இவரை பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் ஒரு கான்செப்ட் சொல்றாரு சரிங்களா 25 டிசம்பர் 25 இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா அன்டச்சபிலிட்டி எப்படி ஒழிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர் டைனிங் தீண்டாமையை ஒழிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் காந்தியடிகள் சொன்னது சரிங்களா இன்டர் டைனிங் சோ அனைவரும் சமபந்தி அனைவரும் வந்து பாத்தீங்கன்னு எல்லா ஜாதி மக்களும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் வந்து சேரன் மாதேவி குருகுலம் பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனிங் தான் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இரு சம பந்திய இரு பந்தி முறையை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்பர் கிளாஸுக்கு எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஸ்கூல்ல பசங்க சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் எல்லாம் தனியா உட்காந்துருப்பாங்க லோயர் கிளாஸ் எல்லாம் தனியா உட்காந்துருப்பாங்க சோ ஸ்கூல்லயே வந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு சரியா ஓகே சோ இன்டர் டைனிங்ஸ் வந்து காந்திஜி சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் இவர் சப்போர்ட் பண்ணாரா சொல்லுங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் இருக்குல்லே பெரிய பிரச்சனை இன்டர் காஸ்ட் மேரேஜ் போட்டு தள்ளிடுறாங்க பேரண்ட்ஸே போட்டு தள்ளுறாங்க கரெக்ட் தானா இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா சரியா மேரேஜ்னாலே பெரிய பிரச்சனைகள் மேரேஜுக்கு முன்னாடி பிரச்சனைகள் பின்னாடியும் பிரச்சனைகள் சரி சோ இன்டர் காஸ்ட் மேரேஜ் காந்திஜி அக்செப்ட் பண்ணிக்கினாரு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரியா சோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் எழுதிக்கலாம் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் சமபந்தி ஓகே இவர் வந்து மனுஸ்மிருதியை எரிகிறாரு சரியா சோ வேற என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சட்டங்கள் இயற்றப்படணும் தலித் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அநேக சட்டங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதை எழுதிக்கலாம் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் பவர் டு தலித்ஸ் சோ தலித் மக்களுக்கு என அரசியல் மற்றும் சட்ட அதிகாரங்கள் நான் வந்துட்டு யா ரிஃபார்ம்ஸ் த்ரூ லா நான் யூஸ்வலா சொல்லுவேன் என்னன்னா இப்போ ஒரு நீங்க அடிக்கடி வந்து நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பேக் ஒரு போட்டோ வந்து இருந்துச்சு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து தண்ணி ஊத்தி அவரு வாங்கி குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் சரியா நான் அந்த கிளாஸ்ல அந்த டாபிக் ஏதோ சொல்லியிருந்தாங்க நான் சொல்லும் போது அதே தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இதுவே அந்த இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோ வந்துட்டு வந்து தண்ணி கேட்கிறாங்க அப்போ அந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் அந்த மாதிரி தண்ணி கொடுத்துருவாங்களா சப்போஸ் அப்படி தண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ வசதி இல்லாத புவர் பீப்புள்ஸ் ஒரு காரணத்துக்காக தானே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மேல இருந்து ஊத்துறாங்க இவங்க வந்து கீழே புடிச்சிட்டு அதை இது கூட டம்ளர் கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் பண்ணாங்க இதே ஒரு ஐசிஎஸ் ஒரு ஐஎஸ் ஆபீசரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோ அது மாதிரி இருந்தாங்க அல்லது ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாரு அவரு போனாங்கன்னா அதே அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படி விட்டுருவாங்களாம் என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நோ சோ இங்க அம்பேத்கர் தான் சொல்றாரு பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் பவர் சோ பவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி செய்வதற்கு பயப்படுவாங்க
அவங்க வந்து வல்னரபிள் சொசைட்டி மக்கள் வந்து ஏழையா இருக்கிறாங்க அதுதான் முக்கியமான காரணம் அதே தலித் மக்கள் பணக்காரராகவோ அல்லது அரசியல்ல உயர்ந்த பதவியிலையோ அல்லது ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களை பார்க்கக்கூடிய விதம் வேற அவங்களை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால வந்து புவர் பீப்புள்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க சோ இங்க இவர் இதான் சொல்றாரு பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் பவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பட் காந்திஜி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றாரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது போன கிளாஸ்ல நான் ஒரு சொன்னேன் ஒரு கோட்டு சோ காந்திஜி என்ன சொல்றாருன்னா இட் இஸ் எ மாரல் ஸ்டிக்மா அப்படின்றாரு சோ மாரல் ஸ்டிக்மான்னு போட்டுக்கோங்க சோ அனைவருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புள் அவங்களாவே வந்துட்டு நியாயமா நடந்துக்கணும் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே மனசு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றாரு சரிங்களா இது ஒவ்வொருத்தருடைய தனி நபர் விஷயம் அப்படின்றாரு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் பவர்ஸோட கொண்டு வந்து சட்டங்களை கடுமையாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சட்டங்கள் மூலமாக சரிங்களா பிகாஸ் ஆஃப் லாஸ் இவங்க வந்து இவர் தனிநபர் மாரல் மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஓகே ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் படிக்கிறேன் சரிங்களா வர்ணா சிஸ்டம் ஷுட் பி பேஸ்ட் ஆன் மெரிட் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தி எம்பத்தி கம்பாஷன் எக்ஸ்வைஸ் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி சொல்றாரு சரியா சரி ஓகேங்க மாரல் சொல்லி கேட்கலன்னா அப்படியே விட்டுலாமா ஓகே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருடாதீங்கன்றாங்க மக்கள் வந்துட்டு திருடர்கள் திருடாதான் செய்யறாங்க அன்டச்சபிலிட்டி பாக்காதீங்கன்றாங்க அன்டச்சபிலிட்டி ஒவ்வொரு புக்குக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லி உறுதிமொழி எடுக்க வச்சுதான் நம்ம ஸ்கூல் பசங்களே வளர்த்து விடுறோம் ஆனாலுமே வந்து பாருங்க ஜாதி பெருமை அந்த அட்டச்சபிலிட்டி பண்றத பெருமையா பேசுறாங்க சரியா சரி ஓகே சட்டங்கள் கடுமை ஆக்கப்படணும் அவ்வளவுதான் சரி ஓகேங்க சட்டங்கள் அநேகமா இருக்கு ஆனாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் நம்ம வீராங்கனை ஒலிம்பிக் வீராங்கனை சோ தோத்துட்டாங்க ஹாக்கி வீராங்கனை இதுக்கு முன்னாடி ஆதிக்க ஜாதிகள் வந்து என்ன பண்ணாங்களாமா இவங்க தோற்றதை குறித்து பெருமையா அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களாமா சோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க பிராக்டிக்கலா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க நார்த் ஸ்டேட்ஸ்ல பாக்கலாம் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்லை ஓகே சரிங்க போதும்னு நினைக்கிறேன் சோ காந்திஜி அண்ட் அம்பேத்கர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருக்கா காந்திஜி அண்ட் அம்பேத்கர் போதும் இந்த அளவுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் பேஜ் எழுதினாலும் போதும் உங்களுக்கு டூ பேஜஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சோ கமெண்ட் போடலாம் சோ சரி ஓகே நம்ம செஷன் இதை எண்ட் பண்ணலாம் சோ தேங்க்யூ நன்றி வணக்கம் இன்னொரு கமெண்ட் வேணா சொல்றேன் சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா கம்யூனல் ரிசர்வேஷன் இன்னொரு பாயிண்ட் இருக்கு சோ கம்யூனல் எலக்டோரேட் வகுப்புவாத இடஒதுக்கீடு முக்கியமான பாயிண்ட் வகுப்பு வாத இடஒதுக்கீடு ப்ரீவியஸ் ஸ்லைடா பாருங்க சோ மாரல் ஸ்டிக்மா ஒவ்வொருத்தருடைய கடமை இங்க வந்து பாத்தீங்கன்னா அது அரசியல்ல இருந்து அதிகாரங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு ரெக்கார்டட் கிளாஸ் அப்லோட் ஆகும் சரி சோ நெக்ஸ்ட் வகுப்புவாத இடஒதுக்கீட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கினாரு சோ அம்பேத்கர் அக்செப்டட் கம்யூனல் எலக்டோரேட்ஸ் வகுப்புவாத இடஒதுக்கீடு அம்பேத்கர் அக்செப்ட் பண்ணிப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் கம்யூனல் எலக்டோரேட் சோ வகுப்புவாத இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் கம்யூனல் எலக்டோரேட் எலக்டோரேட் சரியா சோ இடஒதுக்கீடு வகுப்புவாத இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காந்தியடிகள் எரவாடா ஜெயில உண்ணாவிரதம் இருப்பார் எரவாடா ஜெயில எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காந்திஜிக்கும் இவங்களுக்கும் இந்த கம்யூனல் எலக்டோரேட்ல பிரச்சனை வரும் அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா கம்யூனல் எலக்டோரேட்ஸ் கொடுத்துடுறோம் அம்பேத்கர் கேட்பார் வகுப்புவாத இடஒதுக்கீடு கொடுங்க காஸ்ட் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சோ ராம்சே மெக்டொனால்டு கொடுத்துறாரு இப்போ காந்தி அடிகள் வந்துட்டு இத எப்படி பாக்குறாருன்னா கம்ப்ளீட்டா தலித் மக்களை தனியா நிக்க வச்சிரும் ஒதுக்கி வச்சிருவாங்க ஹிந்து போல்டுல இருந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அடிகள் இதை பாக்குறாரு
அதனால வந்துட்டு ஜாயிண்ட் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு எராடா ஜெயில உண்ணாவிரதம் இருப்பார். அதுக்கப்புறம் பேசி இவங்களுக்கு எல்லாம் நடந்த பேக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் பூனா பேக்ட் அதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. சரி, இது வரைக்கும் மட்டும் எழுதிக்கோங்க போதும், இது வேண்டாம், ஹிஸ்டரி வேண்டாம், இது மட்டும் பாத்துக்கோங்க. எகெயின்ஸ்ட் கம்யூனல் எலக்டோரேட்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டட் கம்யூனல் எலக்டோரேட்ஸ், வகுப்புவாத இடஒதுக்கீட்டை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? சோ வேற ஏதாவது டவுட்ஸ்? இன்னும் காந்திஜி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையா சிம்பிளா உடுத்தினார் பிசிக்கல் அப்பியரன்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸூரியா அதாவது கோட் சூட்டு அந்த மாதிரி வந்து உடுத்தியிருப்பார். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் தேவையில்லை. சரியா, சும்மா சொல்றேன், இவர் மக்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில பேசியிருப்பார். இவர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசியிருப்பார். ஓகேவா? சோ இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, பட் நமக்கு வேண்டாம், இந்த சிமிலாரிட்டிஸ் மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் நான் இங்கிலீஷ்ல பேசினானா அதை பார்க்கக்கூடிய விதம் வேற, அவங்க கோட் சூட்ல போறாங்கன்னா அந்த விதம் வேற, அப்போ இருந்த மக்கள் சமுதாயத்துல. சரியா? அதனால இவங்க போட்டது சரிதான். சரியா? ஃபுல்லா பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாரு. சோ கோட் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த ஆங்கிள் வேற ஒரு ஆங்கிள் இருந்து இருப்பார். சரியா? ஓகேங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, ஃபைன். சோ போதும், ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு எழுத முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான், இவ்வளவு எழுதுனீங்கன்னா நீங்க போதும். சரியா? சோ ஓகே, இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸா போட்டிருக்கோம். அன்அகாடமி ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸ்பெஷல் கிளாஸஸ் சொல்லுவாங்க. நான் டிஎன்பிசி கேட்டகரி கீழே எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கிளாஸஸ் நம்ம எடுத்திருக்கோம். சோ சசி அன்அகாடமி அப்படின்ற இந்த ரெஃபரல் கோடு நீங்க இருக்கு இல்லையா, இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரீ கிளாஸஸ் உங்களால பார்க்க முடியும். டெய்லியுமே 6 PM ஒரு டெஸ்ட் போகிறது, 10 AM வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் ஆர் ஃப்ரீ INM சீரீஸ் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் நம்ம எடுக்கிறோம். டெய்லியும் ஈவினிங் வந்து 6 PM டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமிக். சப்போஸ் பேட் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்றீங்கன்னா இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, இப்போதைக்கு வந்து இந்த ப்ரைஸ் இருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.